ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே வந்து அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ அண்ட் ஃபயர்ஸ் வெப் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன். தெரியல, நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூ பற்றி தெரியும், ஏன்னா லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு தெரியும். லீடிங் ப்ரோக்கரேஜ் இந்தியாவிலே மார்ஜின் எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுக்குறாங்க. ஓகே, அதுவும் தெரியும். அதே மாதிரி ஃபயர்ஸ் வெப் அதுவும் பரவாயில்ல. உங்களுக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃப்ரெண்ட்லியே வந்துடும் எல்லா ப்ரைஸும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பொசிஷன் போயிட்டு அங்கே போய் மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும் ஃபயர்ஸ். அதுவும் தெரியும் ஈஸியாக. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நம்ம இந்த வீடியோ போகலாம் இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல, இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுமாதான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நம்ம சில்வர் மைக் பார்த்துட்டு வரோம். 10 மினிட்ஸ் கேண்டில், 5 o'clock ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது இன்றைக்கி தொடர்ந்து 9வது நாள், 9th day. இன்றைக்கி 9th day ஒரு நாள் வந்து ட்ரேட் நமக்கு அமையல. ஒரு நாள் வந்து டபுள் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 9வது நாள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நேற்று நமக்கு டார்கெட் அச்சுவாக இருக்குது. அதாவது ஒன் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதர் சைடு வந்து டார்கெட் அச்சுவ் ஆகிடுச்சு. ஓகே, கேனல் இது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த கேனல் சைஸ் வந்து மினிமம் 100 பாயிண்ட்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 250 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 300 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிக்க வேணாம், நீங்கள் ட்ரேடிங் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், கேனல் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கேனல் சைஸ் வந்து 170, அதாவது பஃபர் ப்ரைஸ் விட்டுட்டு வந்து 170 இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரிஸ்க் ரேஷியோ வந்து 1.2 வைக்கணும், மினிமம் 1.2 வைக்கணும். ஓகே, ட்ரிகர் ஆகிடுச்சு, நம்மளுடைய சேல்ஸே ட்ரிகர் ஆகிடுச்சு. 1.2 ரிஸ்க் ரேஷியோ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிஷன் பார்த்துங்க. இது வந்து சிங்கிள் சைடு வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வரும். 1.2 ரிஸ்க் ரேஷியோ. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆக என்ன பண்ணுங்க, 1.3, 1.4 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. மந்த்லி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. மெயின் வந்து பேனிக் ஆகக்கூடாது. என்றைக்கு டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஆகுதோ நீங்கள் ட்ரேடிங் குவைட் பண்ணிங்க, ஏன்னா அன்றைக்கே நீங்கள் லாஸை ரிகவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது வந்து மந்த்லி ப்ராஃபிட் எண்டிங்கில் வரும். நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், டார்கெட் கிட்டேன் வந்துச்சு. ஓகேங்களா? சில டைமில் இப்படியும் ஆகும். சில டைமில் வந்து ஒன் நேற்று பார்த்துங்க, கிட்டத்தட்ட 1.5 hour வெயிட் பண்ணியிருந்தோம் நேற்று நம்ம. ஓகேங்களா? அவ்வளோ நேரமும் ஆகும். சில டைமில் உடனே நம்ம பேசிகிட்டே சொல்லி டார்கெட் வச்சு போயிடும். இது வந்து ட்ரேடிங், இதுதான் சொல்கிறது ட்ரேடிங். ஓகேங்களா? பார்க்கலாம், இன்னும் ட்ரேடிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ்? இன்னும் 15 பாயிண்ட்ஸ் வரணும். வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், அவசரப்படக்கூடாது. மெயின் வந்து பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி ட்ரேடிங் குவைட் பண்ணிங்க. இப்போ இந்த சைடு சிங்கிள் குவான்டிட்டி பண்ணிங்களா, ஒருவேளை டார்கெட் வரல, நம்ம ஆப்போசிட் சைடு ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் டபுள் குவான்டிட்டி பை பண்ணணும். மேலே அப்பர் சைடில் நல்லா கவனம் இருக்கும். அப்பர் சைடில் டபுள் குவான்டிட்டி பை பண்ணணும். இல்லை அதுவும் பை பண்ணிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிக்கணும். இதனுடைய கண்டிஷன்ஸ் இல்லை, இந்த பக்கம் டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சுன்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அது அதே மாதிரி தான், இந்த பக்கம் டபுள் சைடு டார்கெட் டபுள் சைடு வந்து பை பண்ணிங்கன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அதுவும் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மெயின் எதுவாக இருந்தாலும் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறதுல கவனம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது உங்களுடைய லைக்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இது ரெகுலராக இது 9th day இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக பண்ணிகிட்டே போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்களும் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க. இப்போ நான் சொல்ல 9th day சொல்லலாம், 10th day சொல்லலாம், அது வேணாம். நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க, உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்னதாகிடுச்சு, ஏன்னா சில டைமில் வந்து இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 hour, 1.5 hour ஆகிடும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.